சங்கீதம் நாற்பத்தெட்டு ஒன்று கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பருவத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் கர்த்தர் மிக பெரியவர் மனிதனுடைய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் விளங்குதலுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக ஒரு பாவியோடு இடைப்படுகிறதை பார்க்கும் பொழுது தேவனை நாம் அற்பமாக எண்ணிவிட முடியாது அவர் மிக மிக பெரியவர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய மிக பெரிய தேவனாகிய அவரை நாம் எவ்விதமாக கனப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம் அவரை நாம் துதிப்பது மிக அவசியம் அவரை எப்பொழுதும் போற்றுவது மிக அவசியம் இக்காலத்திலும் நான் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் மிகவும் அதிகமாக துதிக்கப்படத்தக்கவர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் துதி எப்பொழுதும் வாயில் இருப்பது அவசியம் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் தேவனை எந்தளவுக்கு துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு துதிப்பதும் அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துதித்தாலும் போதாது அவ்வளவு பெரிய தேவன் ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நம்முடைய இந்த தேவனை துதிப்பதில் குறைபடுவதே ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு கீழான நிலையாகவே நாம் சொல்லக்கூடும் தேவனுடைய மேலான நாமத்தை அவருடைய மகத்துவத்தை அவருடைய வல்லமையை அவர் ஒரு பாவியின் வாழ்க்கையில் செயல்படுவதை அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களை அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை இன்னும் எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் அவர் துதிக்கப்பட தக்கவர் என்பதை நாம் அறிந்து துதிப்பது மிக மிக முக்கியமானது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வளவாக அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தாமல் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அழிந்து போகாதபடிக்கு மீட்டு ரட்சித்த அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உடைய வல்லமையும் அவருடைய தயவும் அதிகமாய் நினைக்கப்படவும் அதிகமாய் துதிக்கப்படவும் தக்கவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் அவர் அதிகம் துதிக்கப்படத்தக்கவர் நம்முடைய வாயிலிருந்தும் நாவிலிருந்தும் அவருடைய துதி இன்னும் அதிகமாக எழும்பிட்டோம் நம்முடைய துதியை நாம் இன்னும் பெருக பண்ணுவோம் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நன்றி